அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேச பரிணாம அறிவியல் மருத்துவம், டார்வின் கொள்கை அது எப்படி வளர்ச்சியடையும் என்பதை பற்றிய ஒரு சிறு சிந்தனை. இந்த அடிப்படை வைத்துக்கொண்டு நாம் கடுமையான நோய்களை வந்து இயற்கையாக வெல்வது எப்படி, பிறவி நிலையில் ஏற்பட்ட அந்த சுரப்பிகள் மூலமாக நாம் நோய்களை வாங்கிக் கொள்கிறோம் என்பதை இந்த மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. மனம் விருப்பம் போல் செயல்படுகிறது. அந்த மன விருத்திகளை ஒழுங்குபடுத்துவது நமது வேலையாக இருக்கிறது. ஆனால் பாடத்திட்டங்களோ அதற்கான கல்வி முறைகளோ இல்லாத காரணத்தினால் இது பாடத்திட்டமாக உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது ஆங்கிலத்தில் வர வேண்டும், மற்ற மொழியில் வந்தால் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே நீங்கள் டார்வின் கொள்கை, பரிணாம கொள்கை என்பது மேற்கு நாட்டுகளுக்கு தான் புதுசே தவிர கிழக்கு நாட்டுக்கு பழசு. திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் புல்லாகி பூடாகி பல்விருக்கமாகி என்று பாடல்கள் தொடங்கும். அதில் மனிதராய் தேவராய் கணங்களாய் என்றெல்லாம் விரிந்து போகும். இது வந்து நம்ம நாட்டுக்கு, தென்னாட்டுக்கு, இந்த மன்னிக்கும் கிழக்கு நாடு, கீழே நாடு மேலே நாடு, கிழக்கு நாடான நம்ம நாட்டுக்கு நான் தமிழ் மெய்யலுக்கு என்பது இதில் பழையது. ஆகினால்தான் நாம் பல்வேறு வகையான நிலைகள் தோன்றி இப்போ மனிதனாக மாறி இருக்கிறோம். மனிதனாக மாறி கிட்டத்தட்ட நாம் ஒரு 30 லட்சம் ஆண்டுகள், 40 லட்சம் ஆண்டுகள் இருக்கலாம். மனிதன் அறிவு பெற்று கிட்டத்தட்ட எழுத படிக்க தெரிஞ்சு 50,000 ஆண்டுகள், 1 லட்சம் ஆண்டுகள் இருக்கலாம். தமிழ்மொழி என்று எல்லா அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ இந்த பொதுவாகவே இப்போ பள்ளி பாடத்திலேயே வந்து பரிணாம கொள்கை இருக்குது, தமிழ்நாட்டு பாடநூலில் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் எ சிம்பிள் மெக்கானிசம். அது ரொம்ப எளிமையானது, அது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்பு வந்து பல்வேறு வகையான மெக்கானிசம், பல்வேறு வகையான இயற்கை தேர்வு முறையில் நம்ம உடம்பு மாறிட்டே வருது. உடல் என்பது ஒரு மெக்கானிக் பரிணாம அறிவியல் அடிப்படையில் கொண்ட ஒரு கருவி தான் இந்த உடம்பு. ஆக இது ஒரு எளிமையான ஒரு கருவியாகும். இயற்கை தேர்வு என்பது அது வந்து நூலகத்தில் என்ன சொல்லியிருக்குது, ஒரு எளிமையான அஞ்சு விஷயம்தான். அஞ்சு விஷயத்தை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நம்ம நோயை குணமாக்கிடலாம். ஆனால் நோயை குணமாக்குவதற்கு வந்து மன ஒப்புதல் வேண்டும். மனம் வந்து மந்த நிலை உடையது. மனம் வந்து எப்பயுமே சிதறுண்ட நிலை இருக்கும். அதுக்கு மானவக்கம் கிடையாது, பொருள் தேடிக்கிட்டே இருக்கும். எந்த நாட்டுக்கு வேணாலும் பொருள் தேடும். ஆகாயத்தில் பொருள் இருக்குதுன்னா அது பிடிக்கிறக்காக இங்கிருந்து ஓடும், பல்ல இழிச்சிட்டு ஓடும். அதுக்கு மொழி கிடையாது, பேதம் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. அதுவும் மனம் அவ்வளோதான். இதை பற்றி பேசுறது தமிழ், அவ்வளோதான். ஆக தமிழ்நாட்டில் பிறந்தவங்க வெளிநாட்டுக்கு போய் பூமியில் எந்த மொழியில் போய் பொருள் தேடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ்நாட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு அந்த பேரெலாம் கிடையாது. மனம்ங்கிறது வந்து பொருள் தேடுகின்ற வடிவத்தை அடிப்படையாக கொண்டதுனால அது உலகம் எங்கும் போகும். அதுக்கு சாதி பிரிவு, மதப்பிரிவு, மொழிப்பிரிவு, ஏதாவது ஒரு மனப்பாடம் பண்ணி மதிப்பெண் வாங்கிட்டு அந்த மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ வேலை கொடுக்குறோன்னா அவங்கள்ட்ட போய் நின்றுட்டுருக்கும். அதுதான், அதனால தான் ஆதி காலத்தில் நான் வந்து இயற்கையாகவே கைத்தொழில் கற்றுக்கிட்டாங்க. இயற்கை சார்ந்த கைத்தொழில்கள் கற்றுக்கிட்டாங்க. அதில் மருத்துவம் கற்றுக்கிட்டாங்க, 64 கலைகள் கற்றுக்கிட்டாங்க. இப்படிலாம் கற்றுக்கிட்டு பிறகு சொல்லிக் கொடுத்தாங்க. பண்டமாற்று பொருளை வாங்கிட்டாங்க. அது வந்து அறிவு என்பது வெறு தான் செய்கிற தொழில் என்பது. இப்போ என்ன நினைக்கிறேன், அறிவுனாவே ஏதோ மதிப்பெண் வாங்கிட்ட அறிவுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் ஏ சிம்பிள் மெக்கானிசம் தட் காசஸ் பாப்புலேஷன் ஆஃப் லிவிங் திங் டு சேஞ்ச் ஓவர் டைம். இன் ஃபேக்ட் இட் இஸ் ஸோ சிம்பிள் தட் இஸ் கேன் பி புரோக்கன் டவுன் இன் டு 5 பேசிக் ஸ்டெப்பு. 5 வகையாக அது பிரிக்கப்படுது, உடைக்கப்படுகிறது, அவ்வளோதான். அப்ரிவேட்டட் ஹியர் ஆஸ் விஸ்டான்னு சொல்லுவாங்க. விஸ்டான்னு வேறு ஒன்றும் இல்லை, வேரியேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், செலெக்ஷன், டைம் அண்டு அடாப்டேஷன். இது ரொம்ப முக்கியமானது. இந்த அடாப்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடாப்டேஷன் இதில் சொல்லியிருக்கேன். அதில் இயற்கை தேர்வு என்பது ஒரு எளிய வழிமுறையாகும். இது காலப்போக்கில் உயிரினங்களின் மக்கள் தொகையை மாற்றும். உண்மையில் இது மிகவும் எளிமையானது. இது 5 அடிப்படையாக பிரிக்கப்பட்டாலும் இங்கு சுருக்கமாக விஸ்டா என்று சொல், விஸ்டன்னு VISTA, அதாவது வேரியேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், செலெக்ஷன், டைம் அண்ட் ஸ்பேஸ், இதை விஸ்டான்னு சொல்கிறாங்க. இந்த முதல் எழுத்து அவ்வளோதான். இதை பார்த்தீங்க தமிழில் இதுக்கு மாறுபாடு, மரபுரிமை, தேர்வு, நேரம், தழுவல். தழுவல்னால் பொருந்தி போதல் அப்படின்னு அர்த்தம். தழுவல், பொருந்தி போதல், பழக்கமாதல். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பழக்கமாதல் பயிற்சி என்பதெல்லாம் நம்ம நாட்டில் தான் இருக்குது. கிழக்கு நாட்டில் மூச்சு பயிற்சி போய் தியானம் செய், ஒழுங்காயிரு அப்படின்ற அந்த பயிற்சி கொடுக்க உடம்பு தன்னை மாற்றிக்கொள்கிறது. பயிற்சி கொடுப்பதற்கு மனம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்போ காலையில் வந்து 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா கூட மனம் ஒத்துக்காது. 6 மணிக்கு எந்திரிச்சோம், நேரம் மிச்சமாகும், காலம் மிச்சமாகும். ஒரு பக்கம் போகிறோம்னா 6 மணிக்கு எந்திரிச்சு பழகணும்னா அந்த வேலையை முடிச்சு பண்ணுவோம், அந்த நேரம் மிச்சமாகும், அப்போ போகலாம்.
ஆனால் புறப்படும் நேரத்துக்கு முடிக்கிறது இப்படி தான் அந்த கேவலமான நிலையை தான் பண்ணும். இது நானும் அடிப்படையிலிருந்து மாறி மாறி மாறித்தான் வரேன். நானும் என் உணவு பழக்கத்தை மாற்றுறதுக்கு கடுமையாக போராடித்தான் நான் வந்தேன். உணவு பழக்கத்தை மாற்றுவதுங்கிறது அது 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 மந்த நிலையிலேருந்து மாறி வரணும். அப்புறம் அது காய்கறிக்கு மாறணும், பழங்களுக்கு மாறணும், நீருக்கு மாறணும், காற்றுக்கு மாறணும், இதெல்லாம் பரிணாம அறிவியல். இதுதான் வந்து ஏழாம் அறிவு. இதை இதை கண்டுபிடிச்சு கொடுத்தவரே விண்வெளியன் தான். 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக வெங்கடேசன்கிற விஞ்ஞானத்தை திருக்குறள் இருக்கிற அந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி திருவள்ளுவர் 261வது குறளுக்கு என்ன சொல்கிறார், 941வது குறளுக்கு என்ன சொல்கிறார், 942வது குறளுக்கு என்ன சொல்கிறார். நாம் வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கியத்தில் விளக்கம் வச்சுட்டு பேசலாம். நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கண இலக்கியம் இருக்குது. ஏன்னா 50,000 ஆண்டுகளாக தெளிவான பார்வை நமக்கு தமிழர்கள் இருந்திருக்கு, தமிழ் மெய்யல் இருந்திருக்கு. அதாவது தமிழர்கள் ஆராய்ச்சி பண்ணலைங்கிறது என்பது வேறு. அவ்வளோ மெய்யல் இருந்துமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அது கோட்டையை விடுறோம். அது இயற்கையில் ஏற்படுங்கிற ஒரு சாபக்கேடு தான். எந்த ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் கூட நம்ம மறந்துடுவோம். யாராக எடுத்து சொல்லணும், உங்கள் வீட்டிலே இது கிடக்குது, அடியில் கிடக்குது, உங்கள் வீட்டே இருக்குது, உங்கள் கையிலேயே இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நம்ம இந்த மனம் ஏற்றுவோம், நம்ம வீட்டே இருக்குதா, அது பிறர் எடுத்து சொல்லணும். அதான் பிற எடுத்து சொல்லுகின்ற போல தான் நம்ம இது இருக்குது. ஆக இந்த இயற்கை தேர்வு முறையில் பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம பாடத்திட்டத்தில் இருக்குது, 12வது பாடத்திட்டத்தில் இயற்கை தேர்வு முறையில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு உயிரினமும் தன்னை இனப்பெருக்கம் செய்கிறதில் கவனம் செலுத்தும். இப்போ நோயை குணமாக்குறதெல்லாம் இப்போ இந்த இயற்கை தேர்வு முறை நம்ம பயன்படுத்தணும். இயற்கை தேர்வு முறை என்பது நேச்சுரல் செலெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த இயற்கை தேர்வு முறை வைத்துக்கொண்டு நமக்கு தேராது இருக்கிறத மாறாது இருக்கிறத பயிற்சி கொடுத்து நம்ம நல்ல உடலாக மாற்றிக்கிறது. இதுதான் இதை புரிஞ்சு கொண்டீங்க. கடினம்தான், வேறு வழியே கிடையாது. ஆகாரம் என்பது அந்த மந்த நிலை தான் இந்த ஆகாரம்ங்கிற போதையை பயன்படுத்திகிட்டே இருக்கும். அதை சிந்திக்க விடாத நிலை நல்லா புரியும். இத்தனை தடவை நீங்கள் கேட்டாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கம் கேட்காத வரைக்கும் நீங்கள் உங்கள் நோயிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. இது கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக வந்துட்டு இருந்தாலும் கூட நான் ஒருத்தர் தான் தனியாக போராடுறதுனால நான் வந்து இது தாமதமாகுது. தாமதமாகிறதுக்கு காரணமே நான் தான். ஏன்னா நான் ஒருத்தர் தானே இருக்கிறேன், நான் என்ன பண்ண விடுமோ அதை பண்ணிட்டுருக்கிறேன். வேறு தலைப்பு வந்து வேறு ஏதாவது மாறி தலைப்பு கொடுத்தாவோ அது உலகத்துக்கு மாறுற மாதிரி தலைப்பாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, உடனே அது வந்து அந்த இதை முடக்கிடுறான். இப்படி தான் நான் வந்து கொரோனா ஆன்டி கொரோனா ஃபுட்டுன்னு ஒரு 2-3 தலைப்பில் பேசியிருந்தேன். அது வந்து எப்படி வந்து தமிழர்கள் இந்த தமிழ் முறையை பயன்படுத்தி, மருத்துவத்தை பயன்படுத்தி, இயற்கை உணவுகளை பயன்படுத்தி அன்னப்பாதை தூய்மை செய்தால் எப்படி சளியிலிருந்து தப்பிக்கலான்னு பேசியிருந்தேன். அதில் வேறு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் 4500 காணொலி போயிடுச்சு. அது ஒரு 3000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணங்காட்டி நான் நேரடியாக பேசுவேன். இப்போ பதிவு பண்ணி பேசி பண்ணுறதுனால ரொம்ப தாமதமாகுது. இப்போ தான் 400 பேர் வந்திருக்காங்க, இன்னும் 600 பேர் வருவதற்கு எத்தனை நாள் ஆகுன்னு தெரியாது. ஆக நேரம் காலம் விரயமாகுது. பொருள் வரவு சிறு தொகையை வைத்துக்கொண்டு நான் தொடர்ந்து பயிற்சி கொடுக்குறனாலையும் ஆலோசனை கேட்டனை கொடுத்துருப்பார்கள் வைத்துக்கொண்டு ரொம்ப சிக்கனமாக எளிமையாக இளைத்திருப்பான் யோகி. திருவள்ளுவர் வந்து இழிவறிந்து உண்பான்கிறார். ஆக அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் ஒருவேளை உண்பான் யோகி அதையும் புரிஞ்சுக்கிறேன். ஊனை சுருக்கு நுண்டிகான் அதையும் புரிஞ்சுக்கிறேன். உண்டி சுருங்கின் உபாயம் பலவில் அதையும் புரிஞ்சுக்கிறேன். மீதுவும் விரும்பல் அதையும் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் கீழ் மக்கள் அரிசி உணவை உண்டு வாழ்வார்கள் கீழ் மக்கள், நெல்லின் அரிசியாக நின்புறும் கீழ் தத்தம் வரிசையாக நின்புறும் மேல் மக்கள் என்று நான்மணி கிடைக்க சொல்கிறது. அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புறசுத்தத்தையும் மரணம் புறந்தூய்மை நீரால் அமையும் என்பது சொல்ல போகிற என்பது சொல்வதை போல் அகந்தூய்மையும் நீரால் அமையும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறுமனே எனக்கு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குளை வைத்துக்கொண்டு உண்மை பேசினா பிறருக்கு கெடுதல் செய்யாத சொல்ல சொல்கிறதா வாய்மின்னு சொல்கிறதெல்லாம் வேறு அர்த்தம். பொய் வந்து எப்பவுமே கெடுதல் தான் செய்யும். பொய் என்பது கெடுதல் தான் செய்யும், ஏதோ நன்மை செய்யவே செய்யாது. இப்போ அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பன் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அத்தைங்கிறோம் அவரே வந்து ஆணாக இருந்தால் சித்தப்பான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. சரி நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா கூட பிறந்தவங்கள தான் சித்தப்பாங்கிறோம். அப்பா கூட பிறந்த மகளாக இருந்தால் அப்பாவுக்கு தங்கை இருந்ததுன்னா அக்கா இருந்தவன் அத்தைன்னு சொல்கிறோம். ஆனால் நிச்சயமாக வந்து அத்தைக்கு வந்து மீசை முளைக்க போகிறது இல்லை, அதை விஷயமே. ஆக பொய் எப்பயுமே வந்து நன்மையே தரவே தராது, அதான் விஷயமே. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதே நேரத்தில் உளமருந்து பேசல் புறமருந்து பேசல்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சாப்பிட்டுருக்கு, ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் ஏதோ உணவு உண்டுருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட போய் ஒரு சந்தேகம் கேட்க போகிறீங்க. அப்போ வந்து வாங்க சாப்பிடலான்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறீங்க, இல்லை இல்லை நீங்கள் வந்து ஓய்வில் தான் இருப்பீங்க, தூய்மையில் இருப்பீங்க, உணவு படத்து அவருடைய உணவு படத்தை நீங்கள் விட்டுருப்பீங்க. இல்லைங்க என்ன சொல்கிறீங்க, இல்லைங்க நான் சாப்பிட்டு தான் வேறு சாப்பிட்டு தான் வர்றாங்க அப்படின்னு போகிறோம். அப்புறம் எதோ பேசுகிறோம், பேசிட்டு சரிங்க வணக்கமேனு வந்துடுறோம்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல எந்த குழப்பமும் அவருக்கு இல்லை, உங்களுக்கு எந்த நட்டமும் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அவருக்கு பாதகம் இல்லை, நீங்கள் அதை சொல்கிறதுனால எதுவும் இல்லை, நீங்கள் வந்து தூய்மையில் இருக்கிறீங்க, அது அவர் தூய்மையில் இல்லை, இப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக அந்த நேரத்தில் உங்கள் செய்தி அவர்கிட்ட வேணுங்கிறதுக்காக போகிறீங்க, அந்த செய்திக்காக அவர் தொடக்கத்துக்காக ஒரு மரபுக்காக சாப்பிடுங்கிறார். இந்த நேரத்துலாம் அதை வந்து குற்றமாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு உடம்பு கேடுதல் வருதுன்னா நீங்கள் தூய்மை செய்யணும், அது புரிஞ்சுக்கணும். ஆகையினால தான் இந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் இந்த தூய்மையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த எந்த நோயும் வெல்ல முடியும். குறிப்பாக நீங்கள் அந்த மந்தமாக இருக்கிற மாதிரி எதையும் படிக்கிறது இல்லை, எதையும் தெரிக்கிறது இல்லை, எதை திணிச்சு விட்டாங்களோ அப்படியே வச்சுக்கிறது. இப்படித்தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம தப்பு தப்பாக பண்ணிட்டு இருந்த கடந்த அந்த நேரம் ஒரு வருஷமாக தப்பாகவே பலகாரங்கள் பல்வேறு உணவுகள் விடலாம். ஒரு குழந்தை வந்து எப்போ பல் வளர்க்குதுன்னு கேட்டிங்கன்னா உணவு விஷமாக போகுது, நாத்தமாக போகுது, கெட்டு போச்சு அப்படிங்கிறது உடம்பு காட்டுது. அதனால் அந்த குழந்தை பல் வளர்க்க ஆரம்பிக்குது. அப்போ அப்படி இருந்தால் அது உடம்பு கெட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து சிறுக சிறுக சேர்ந்துடுது. அந்த குழந்தை நினச்சிருக்குது நம்ம ஒன்றுக்கு போயிட்டோம், நம்ம வெளிக்கு போயிட்டோம்னு நினைக்குது. ஆனால் அது நாக்கில் படிக்கிறது. வெளிக்கு போனது ஒன்றுக்கு போனதுக்கப்புறம் மீண்டும் நாக்கில் படிக்கக்கூடாது இல்லையா, அங்கே தான் இருக்குது. அதுதான் அந்த பரிணாம அறிவியல், அந்த பசி, அந்த ருசி இதெல்லாம் சேர்ந்து மனுஷன் சாகடிக்குது. அதனால் இந்த இனப்பெருக்கம் என்பது ஒன்று, ரெண்டாவது வந்து வாழ்க்கை போராட்டங்கிறது ரெண்டு, மூணு வந்து மாறுபாடுகள் மூணு, நாலு அப்புறம் நாலு வந்து தகுதியானவை தப்பி பிழைக்கும் நாலு, அஞ்சு வந்து இயற்கை தேர்வு முறை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டார்வினோட கொள்கையின்படி ரெண்டாவது தத்துவம் சிலதில் அந்த முறைகள் மாறியிருக்குமே தவிர செய்திகள் ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா மாறுபாடுகள்னு இருக்கும். மூணாவது இது பார்த்தீங்கன்னா முதல்லே வேரியேஷன் சொல்லியிருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகியன நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நான் எனக்கு கிடைச்ச இந்த ஆதாரத்தை நான் இதுக்கு சொல்கிறேன். இந்த ஆதாரம் வந்து நான் ஒரு நூலகத்திலிருந்து எடுத்தது தான். இது வந்து கூகுள் அந்த இணையதளத்தை வந்து நான் எடுத்தேன். இதுக்குள்ளே வேறுபாடு, ஆனால் அஞ்சுமே ஒரே வரிசையில், கொஞ்சம் வரிசையில் மாறிக்கிற தேவை வேறு ஒன்றும் இல்லை. இது மாறுபாடு வேரியேஷன் வந்து இது முதல் இருக்குது, இது மூணாவது இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த வாழ்க்கை போராட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கை போராட்டம். வாழ்க்கை போராட்டம் எங்கே வருதுன்னா டார்வின் சித்தாந்தத்தைப்படி உயிரின தொகையானது ஜியோமிதி ஜியோமெட்ரிக் அந்த மெட்ரிக்கில் மக்கள் தொகை பெருகிட்டே போகும். ஆனால் அங்கே மக்கள் தொகை பெருகுமே தவிர அதற்கு இணையாக முக்கியமாக இருக்குது, அதற்கு இணையாக உணவு உற்பத்தி உணவு உற்பத்தி பெருக இயலாது அதுக்கு இணையாக. ஆக இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காதுங்கிறத விஷயமே. ஒரு மீன் பார்த்திங்கன்னா 10 லட்சம் குஞ்சு போடும், 10 லட்சம் குஞ்சும் வந்து நீங்கள் அது உயிர் வாழ்கிற மாதிரி இடம் இருந்ததுன்னா ரெண்டே ரெண்டு மீன் போடுவோம், ஆண் மீன் ஒரு பெண் மீன் இருந்தால் போதுமானது. இந்த பூமி ரெண்டே மீன் இருந்தப்போ இந்த பூமி கடலில் போகிற மீனாக மாற்றியிருக்கும், அப்படி இல்லவே இல்லை. அங்கே தான் அழிஞ்சு போயிடும் அந்த இடத்துல, இந்த உணவு இல்லாதனால அழிஞ்சு போகுது, புரியுதுங்களா. ஆக இங்கே நாம் வந்து இப்போ இனப்பெருக்கம் தான் பண்ணுவோமே தவிர நாம் வந்து இனப்பெருக்கம் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் இருக்கணும், அதுக்கு மேலே பூமி இருக்கணும் யாரும் நினைக்கிறதே இல்லை. இயற்கையிலேயே வந்து இனப்பெருக்கம் தான். ஆக உணவு வந்து ஊசியில் கிடைக்கிறதா அப்படிங்கிறதா, இலவசமாக கிடைக்கிறது ஊசியில் கிடைக்கிறது, நீ மட்டும் திங்காத அடுத்து ஒன்று கொடுங்கிறது, ஏன்னா உனக்கு எப்படி இருந்து வந்துச்சு இது, இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லையா. இப்படிலாம் இந்த அடிப்படையை கேட்காதனால தான், பசியை எதிர்த்து கேட்காதனால தான் ஏற்பட்ட சாபக்கேடு தான் இந்த அன்பு பண்பு பாசம் பகுத்துண்டல் எல்லாம் வருது. திருவள்ளுவர் பகுத்து பார்த்து சாப்பிட்டேன்னா ஆரோக்கியம் விரும்புகிறாரு. இவங்க என்ன சாராயத்தை பகுத்து கொடுக்குற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போ நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு இந்த இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவுப்பெருக்கம் இருக்காத காரணத்தினால அப்போ உயிர்கள் அடித்தடுத்து பெரிய ஒரு சின்ன உயிர் அடித்து சாகிறது இப்படிலாம் இருக்குதே இல்லையா. அப்புறம் ஒத்த இனங்களே வந்து சண்டை போடுறது, இப்போ யானை யானை சண்டை போடுறது, மானு மானு சண்டை போடுறது, புளியும் புளியும் சண்டை போடுறது, கடைசியில் மனிதனுக்கு மனிதனே சண்டை போடுகிற நிலை வரும், ரொம்ப மோசமானது. மனிதன் இந்த சொற்பிகளை கட்டுப்படுத்தி வாழ தகுதி பெற்றவன், அவன் மேலிடுக்கு செல்ல வேண்டும், அதுதான் உண்மையான நிலை. ஆக இதுதான் வந்து டார்வினுடைய கொள்கையாக இருக்குது. நாம் இதை பற்றி வெங்கடேசன் வந்து முதல் அத்தியாயத்தில் எழுதியிருக்காரு. பரிணாம சித்தாந்தம் அது வந்து எந்த வகையில் வளர்ச்சி அடையும் என்பதை பற்றி அவர் எழுதியிருக்காரு. பரிணாம சித்தாந்தம் இதை படிக்கணும், இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா தான் அது என்னென்னு புரியும். அது வந்து ஒன்றாம் நிலை செல்நிலை, ரெண்டாவது நிலை புழுக்க நிலை, மூன்றாவது நிலை பலவித பூச்சி நிலை, நாலாவது நிலை பலவிதமான ஊர்வன பாம்புகள் நிலை, அஞ்சாவது நிலை பறவைகள் மிருகங்கள் பாலூட்டி நிலை, பாலூட்டிலிருந்து வாய் ருசி வருது, ஆறாம் நிலை மனிதன். ஆனால் பிறக்கிறப்ப நம்ம ஐந்தாம் அறிவு தான், அதுக்கப்புறம் ஆறாம் அறிவு வளருகின்ற பொழுது மனிதனாக மாறுறான், புரியுதுங்களா.
ஆறாம் அறிவு அடைகிறது, அதுக்குள்ளேயே மனம் இருக்குது. அப்போ ஐந்து அறிவுலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம பிறக்கிற ஆறு அறிவு உள்ள எனக்கு அல்ல ஆறு அறிவு உள்ள யாருக்கோ, ஆறு அறிவு உள்ள மனிதன்னு சொல்ல முடியாது, அவருக்கு பிறக்கிற குழந்தை ஐந்து அறிவு கூட தான் இருக்குது. அது எந்திரிச்சு நடக்குது, ஒரு வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் ஆறாம் அறிவு வளர்ந்துக்கிட்டே போகுது, அதுக்குள்ளே மனம் வேறு இருக்குது. அப்போ ஐந்து அறிவுலோட முடிஞ்சு போச்சு வாயிருசி, புரியுதுங்களா? அந்த அப்புறம் அதுக்கப்புறம் ஆறாம் அறிவு மனிதன் வந்து பகுத்து பிறக்கிறப்ப ஐந்தறிவு, அதுக்கப்புறம் அந்த பகுத்தறிவு இயற்கை கொடுக்குது, அதுக்கப்புறம் மனம், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ அறிவு மனமும் சேர்ந்து தான் தீர்மானிக்கணும். ஏன்னா மனம் வந்து அதுக்கு வந்து அன்பு பண்பு பாசம் ஒழுக்கம் எதுவுமே கிடையாது. சில குணாதிசயங்கள் பழக்க வழக்கத்தின் காரணமாகவும் அறிவு பழக்கம் சமூக அக்கறைகள் சமூக தாக்கங்கள்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அன்பு பண்பு பாசங்கிறது புரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டா புரிந்து கொள்ள முடியாது. இப்போ எல்லா மதவாதிகளும் அன்பு பண்பு பாசம் கிடையாது. அவங்க யாரை வேணாலும் கொலை செய்வாங்க. எந்த சாதியவாதிகளும் யாரை வேணாலும் கொலை செய்வாங்க. எந்த அரசியல்வாதிகளும் யாரை வேணாலும் கொலை செய்வாங்க. இதுதான் இயற்கை நடக்கிறது. ஆக இதெல்லாம் தாண்டி நேர்கோட்டு பாதையில் போகணும்னா நாம் இந்த அழிந்து போகிற நிலையிலிருந்து தப்பிச்சு போகணுங்கிறது தான். ஏன்னா பூமி அழிவு உட்பட்டதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது, பூமி அழிவு உட்டுன்னு தத்துவங்கள் கூட சொல்லுகின்றன, புரிஞ்சுக்கணும். அதற்கு வழக்கம் போல் அந்த காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை இந்த ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்து அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கும், பல்லு வளர்க்கறதுக்கு எப்படி நம்ம பல்லு குச்சி போடுற மாதிரி அந்த ஓய்வு இருக்கிறப்ப எல்லா விஷயம் வந்து தங்கியிருக்கும். அதிகப்படியான மாவு கொழுப்பு புரதம் மருந்து மாத்திரைகள் எல்லாம் வந்து தங்கியிருக்கும். அது வந்து வாந்தி வழியாக வராமல் இருக்கும். அன்னப்பாதையின் வழியாகவே மலத்துவார்த்தம் வழியாக சிறுகுடலுக்கு தாண்டி பெருகுடலுக்கு போய் மலக்குடல் வழியாக வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் அடிப்படையான செய்திகள். இது இப்படி செய்யவே உங்களை அடாப்டேஷன் எடுக்கின்ற இந்த பொருந்தி போகிற கொள்கை வந்துடும். இந்த பொருந்தி போகிற கொள்கை புரிஞ்சதுக்கப்புறம் தான் தப்பிக்க முடியும். அது தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் எழுத்துக்கூட்டி படிக்க முடியும். உலகத்தில் ஒரே மொழி எழுத்துக்கூட்டி படிக்கிற ஒரே தகுதி மொழி, இலக்கணத்தரமானது இலக்கணத்தரம் ஆணித்தரமானது, எழுத்துக்கூட்டி படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழி. எந்த குழந்தையும் எழுத்துக்கூட்டி படிச்சிடும். தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்ச உலகத்தில் எந்த குழந்தையாக இருந்தாலுமே தமிழை எழுத்துக்கூட்டி படிச்சிடும். ஆனால் ஆங்கிலம் உச்சரிப்பு மட்டுமே தெரிந்த எந்த குழந்தையும் ஆங்கில புத்தகத்தை எழுத்துக்கூட்டி படிக்க முடியாது. இது மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால் இந்த நூலை வாங்கி படித்து மேன்மையடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.